வெல்கம் டு ட்ரெண்டி ஸ்கை. நம்ம எல்லோருக்குமே செல்ல பிராணிகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான விலங்குகளை செல்ல பிராணியா வீட்டுல வளர்த்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில நாய்கள் தான் அதிகப்படியான மக்களால விரும்பி வளர்க்கப்படுது. நாய்களை நம்ம நண்பன்னே சொல்லிக்கலாங்க. அவ்வளோ நன்றி உள்ளதாவே நமக்கு ரொம்பவே விசுவாசமா தான் இருக்கும். மற்ற நாடுகளோட கம்பேர் பண்றப்போ நம்ம இந்தியால தான் அதிகப்படியான நாய்கள் இனம் இருக்கு. மேலும் நம்ம இந்தியால தான் நாய்களோட விலையுமே ரொம்ப மலிவானதா கிடைக்குது. இந்த வீடியோல நம்ம இந்தியால உள்ள விலை உயர்ந்த நாய் இனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இங்க அது விலை கூட. ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பொறுத்தவரை நம்ம இந்திய மதிப்போட அவங்க மதிப்பை கம்பேர் பண்றப்போ அவங்க ரொம்பவே மலிவான விலையில தான் நம்ம இந்தியாவை நாய்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா நம்ம பார்க்க போற நாயினம் கோல்டு ரிட்ரைவர். இந்த வகை நாயினம் 5000 முதல் 20000 வரை கூட நம்ம இந்தியால விற்கப்படுது. இது அமெரிக்க மதிப்புல 300 பக்ஸ் வரை விக்கிறாங்க. இந்த வகை நாயை நம்ம ஈஸியாவே பழக்கப்படுத்திக்கலாமா? மேலும் இதனுடைய அமைதியான சுபாவமும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா நம்ம குடும்பத்து கூடவே ஈஸியா பழகுற மாதிரியான ஒரு சுபாவத்தையும் கொண்டிருக்கு. இது இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கிற காரணத்தினால இதை நம்ம பாதுகாப்புக்கு வீட்டுக்கு பயன்படுத்த முடியாது. இது நம்ம கிட்ட எப்படி விளையாட்டுத்தனமா விளையாடுதோ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது திருடே வந்துட்டா கூட அவன் கிட்டே இப்படி விளையாட்டுத்தனமா விளையாண்டுச்சு அப்படின்னா அவன் நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாத்தையும் ஈஸியா திருடிட்டு போயிருவான் இல்லையா? அதனால இத பாதுகாப்புக்கு நம்ம கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. அடுத்ததா நம்ம பார்க்க போற நாயினம் பீகிள். இந்த வகை நாயினம் 8000 முதல் 16000 வரை கூட விற்கப்படுதான். இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான நாயை நம்ம இந்திய மதிப்புக்கு 16000 அப்படின்னா நம்ம அமெரிக்க மதிப்புக்கு $170 கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க. இந்த நாய்கள் மிக எளிதிலேயே நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகள் கிட்டயும் இல்ல வேற ஏதாவது செல்ல பிராணிகள் நம்ம வீட்டுல வளர்த்தோம் அப்படின்னா அது கூடயும் ரொம்பவே ஈஸியாவே பழக்கமாயிருமா. மேலும் இந்த வகை நாயினத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா கோவமும் வராதான். இந்த நாய்களுக்கு கட்டி போட்டாலும் பிடிக்காதான். இதுக்கு சுதந்திரமா இருக்கதா ரொம்பவே பிடிக்குமா. மேலும் இத நம்ம பழக்கப்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது அவ்வளவு விளையாட்டுத்தனமாவே இருக்குமா. நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான நாய் தான் பாக்ஸர். இந்த வகை நாய்கள் 6000 முதல் 18000 வரை கூட நம்ம இந்திய மதிப்புல விற்கப்படுது. அமெரிக்க மதிப்புகள்ல $170 கொடுத்து இதை நம்ம வாங்கிக்கலாம். இந்த நாய்க்கு ஏன் பாக்ஸர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இது பாக்குறப்பவே நமக்கு தெரியுதுல ரொம்பவே ஹைலி எனர்ஜெட்டிக்காவும் ஸ்ட்ராங்காவும் பார்க்கவே ரொம்பவே பலமா தெரியுது. இது கால மேல தூக்கி அப்படியே நின்னுச்சு அப்படின்னா ஒரு பாக்ஸர் எப்படி ஒரு பஞ்ச் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்லயே நிக்குமா. அதனாலதான் இதுக்கு பாக்ஸர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்னதான் இது பார்க்க இவ்வளவு பயங்கரமா பிரம்மாண்டமா இருந்தா கூட இது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாவும் விளையாட்டுத்தனமாவும் தான் நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகளோட விளையாடுமா. ஆனா இந்த நாய்களை வளர்க்குற அந்த ஓனர்ஸ்க்கோ அந்த குழந்தைகளுக்கோ ஏதாவது பிரச்சனை அப்படி எது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை ஏற்படுத்துபவரை ரொம்பவே ஆக்ரோஷமாவே தாக்க ஆரம்பிக்குமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நாய் வகை டிபெத்தியன் மஸ்திப். இந்த வகை நாய்கள் 10000 முதல் 30000 வரை கூட விலைக்கு விற்கப்படுது. அமெரிக்க மதிப்புகள்ல $300 வரை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த நாயோட சைஸ் ரொம்பவே பெருசா இருக்குமா. ஆனா இது எவ்வளவுதான் பார்க்க இவ்வளவு பயங்கரமா இருந்தா கூட நம்ம குடும்பங்கள்ல உள்ள மெம்பர்ஸ் ரொம்பவே ஜாலியாவே பழக ஆரம்பிக்குமா. இந்த நாய்களை பொதுவா கிராமத்து பகுதிகளில் அதிகமாவே வளர்த்துக்கலாம். ஆனா அபார்ட்மெண்ட் போன்ற குடியிருப்புகள்லாம் வளர்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதை பார்த்தே நிறைய பேர் பயந்துருவாங்களாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற நாயினம் பக். இந்த வகை நாயினம் 6000 முதல் 15000 வரை கூட நம்ம இந்தியால கிடைக்குது. அமெரிக்க மதிப்புகள்ல $150 வரை கிடைக்குது. இந்த வகை நாய்கள் பார்க்கவே கொஞ்சம் குட்டியா முகத்துல சுருக்கமா வந்து கொஞ்சம் வினோதமா இருந்தா கூட பல மக்கள் இதைத்தான் விரும்பி வாங்குறாங்க. வோடஃபோன் கம்பெனியோட விளம்பரத்துறை இதை ரொம்பவே பாப்புலர் ஆக்கிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த காரணத்தினாலதான் இதை அதிக மக்கள் விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த நாய் பழகுறதே ரொம்ப சார்மிங்காவும் கியூட்டாவும் இருக்குமா. மேலும் இந்த நாயால சென்சிட்டிவிட்டி அதை வந்து உணர முடியுமா. நம்மளோட உணர்ச்சிகளை இது எளிதிலேயே உணர்ந்து நம்ம சோகமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நம்ம பக்கத்திலேயே வந்து படுத்துக்குமா.
லேப்ரடார் ரிட்ரைவர். லேப்ரடார் நாயினம் கண்டிப்பா எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வகை நாயினம் 4,000 to 12,000 வரை கூட நம்ம இந்திய மதிப்புகள்ல விற்கப்படுது. ஆனா அமெரிக்க மதிப்புல $100 வரை விற்கப்படுது. இந்த வகை நாயினத்தை நம்ம குடும்பத்துல ஒரு ஆள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுடனும் குடும்பத்தினருடனும் ஈஸியாவே பழகிருமா. இந்த நாயை ஈஸியே நம்ம என்ன விஷயத்துக்காகவும் பழக்கப்படுத்திக்கலாமா. இந்த வகை நாயினத்தை நம்ம சமூக சேவை செய்யற நாயினே சொல்லலாம். ஏன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த நாயின் மூலமா ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பாத்துக்க ஈஸியா இந்த நாயை நம்ம பயன்படுத்திக்கலாமா. மேலும் மனநிலை சரியில்லாத குழந்தைகளுக்குமே இந்த வகை நாய் மூலமா பல சேவைகள் வழங்கப்பட்டுகிட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போற நாயினம் ரோட்வெய்லர். இந்த வகை நாயினம் 7,000 to 20,000 வரை கூட நம்ம இந்தியால கிடைக்குது. மேலும் அமெரிக்க மதிப்புகள்ல $200 வரை கிடைக்குது. இந்த வகை நாயினத்தை மிலிட்டரி காவல்துறையினரால அதிகமா பயன்படுத்தப்படுது. இதற்கு காரணம் அதோட அதீத பலமும் அதோட புத்திசாலித்தனமும் தான் காரணம். மேலும் இதுக்கு மோப்ப சக்தி அதிகமா இருக்கிற காரணத்தினால பல பாதுகாப்பு பணிகள்ல இந்த நாயை அதிகமா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த நாய்கள் தன்னுடைய ஓனர்ஸ ரொம்பவே விரும்புதுனே சொல்லலாம். அவங்க குடும்பத்தினருடையும் ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருக்குமா. ஆனா வெளிநபர்கள் யாராவது வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாலே இது ரொம்பவே அதிகமா கூச்சலிட்டு அவங்கள விரட்டி அடிச்சிருமா. அடுத்ததா நம்ம பார்க்க போற நாயினம் டோபர்மேன். இந்த வகை நாயினம் 5,000 to 20,000 வரை கூட நம்ம இந்தியால கிடைக்குது. அமெரிக்க மதிப்புகள்ல $150 வரை கிடைக்குது. இந்த நாய் வகைகளை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது டோபர்மேன் தான் அப்படின்னு. இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான நாயினே சொல்லலாம் நம்ம இந்தியால. இந்த நாய் ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்குமா. மேலும் யார் வந்து நின்னாலும் கூட ரொம்பவே துணிச்சலா இருக்குமா. யாருக்குமே பயப்படாதான். இதுக்கு நல்ல முறையில பராமரிப்பும் ட்ரைனிங்கும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் இது அப்படியே புரிஞ்சுக்குமா. அடுத்ததா பார்க்க போற இனம் கிரேட் டேன். இந்த வகை நாயினம் 7,500 to 25,000 வரை கூட நம்ம இந்தியால கிடைக்குது. அமெரிக்க மதிப்புகள்ல $250 வரை கிடைக்குது. இது பார்க்கவே ரொம்பவே பெரிய அமைப்புல இருக்குமா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிரேட் டேன் இனத்தை சேர்ந்த நாய் எதுனா ஜூயஸ் அப்படின்ற பெயருடைய நாயின்னு சொல்றாங்க. இந்த நாய் கிட்டத்தட்ட 44 inches வரை இருந்துச்சாம். இந்த நாய் கிட்டத்தட்ட பார்க்க அப்படியே பனிக்கரடி மாதிரியே இருக்குமா. பார்க்க இவ்வளவு பயங்கரமா இருந்தா கூட இது ரொம்பவே அமைதியான சுபாவத்தோட தான் இருக்கு. இந்த நாயினத்தை குழந்தைகளுக்குனே வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்களாம். அடுத்ததை நம்ம பார்க்க போற நாயினம் டால்மேஷியன். இந்த வகை நாய் 6,000 to 15,000 வரை கூட நம்ம இந்தியால கிடைக்குது. அமெரிக்க மதிப்புல $180 வரை கிடைக்குது. 1956 தி 101 டால்மேஷியன்ஸ் அப்படின்ற வால் டிஸ்னியோட திரைப்படம் மூலமா தான் இந்த நாய் ரொம்பவே பிரபலமாச்சான். இந்த நாய் தன்னை வளர்க்கிற ஓனர்ஸ் கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாவும் நேர்மையாவுமே இருக்குமா. வேற யாராவது புது ஆட்களோ இல்ல வேற செல்ல பிராணிகளோ வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை எளிதிலேயே கண்டுபிடிச்சிருமா. இந்த அதீத புத்திசாலித்தனத்தின் காரணத்தினால அதிகமா இந்த நாய்களை வீட்டின் பாதுகாப்பிற்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த வகை நாயின பொதுவா எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது 5,000 to 20,000 வரை நம்ம இந்தியால கிடைக்குது. அமெரிக்க மதிப்புல $800 வரை கிடைக்குது. இந்த நாயினம் அதிக புத்திசாலித்தனத்துடையும் பலத்தோடையும் காணப்படுது. இந்த நாயை நம்ம நல்ல பழக்கப்படுத்தினோம் அப்படின்னா நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் தட்டாம கேக்குமா. தன்னை வளர்க்கிற அந்த குடும்பத்தினரை ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்கிறோமா. இந்த வகை நாய்களும் அதிகமா காவல்துறையினரால பயன்படுத்தப்பட்டுகிட்டு வருது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல்கள் மூலமா நீங்களும் கண்டிப்பா இந்த நாய் இனங்கள்ல ஒரு நாயை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க தானே. மேலும் எந்த மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிற ட்ரெண்டி ஸ்கைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.